வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நீங்கள் ஆன்லைனில் மூவிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுற நேரம் அந்த படத்தோட பேரில் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று H264 இல்லாட்டி H265 AVC HEVC இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. குறிப்பிட்ட அந்த வீடியோ எந்த வீடியோ கோடெக் மூலமாக என்கோட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ ஃபைலோட பேரில் கடைசியில் வந்து இந்த மாதிரி அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வீடியோ கோடெக்னா என்னன்னு பார்ப்போம். இந்த கோடெக்ன்ற வேர்டை வந்து ரெண்டாக பிரித்தோன்னா ஒன்று வந்து கோ, அடுத்தது வந்து டெக். இந்த கோ வந்து கம்ப்ரெசர் அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம், அதே மாதிரி டீ கம்ப்ரெசர் அப்படின்ற ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த டெக் அப்படின்றது. இதனை நீ சேர்த்தா கோடெக்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லாத்தையும் கோடை டீ கோடை இதையும் வந்து சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தான் தருது. அதாவது ஒரு பெரிய ஃபைலை வந்து சின்னதாக்குறதுக்கு, அதாவது அதை சுருக்கி சின்ன ஃபைல் ஆக்குறதுக்கு தான் நாங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கம்ப்ரெஸ் பண்ண ஃபைலை திரும்ப நார்மல் சைஸ்க்கு கொண்டு வரது வந்து டீ கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இப்போ ஏன் இந்த வீடியோஸ் வந்து கோடெக்ஸ் அவசியம் அப்படினு பாப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் தான் வீடியோ ஃபைலோட சைஸ். ஏன்னா நாங்க வந்து ஒரு கேமரால ஷூட் பண்ற ஒரு ரோ ஃபுட்டேஜ் வந்து ரொம்பவே சைஸ் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு நாங்க யூடியூப்ல போடுற ஒரு 10 நிமிஷம் வீடியோட சைஸையும் பார்க்க, அதே வீடியோவை கேமரால ஷூட் பண்ற நேரம் அந்த யூடியூப் வீடியோ சைஸை விட 100 மடங்கு பெரிய சைஸ்ல தான் அந்த வீடியோ வரும். இது காரணம் வந்து அந்த வீடியோல நிறைய டீடைல்ஸ் இருக்கும். அதே மாதிரினா அது பிளேபேக் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்காது. அது நார்மலா நாங்க ப்ளே பண்ணோம்னா நம்மளோட கம்ப்யூட்டர் பவர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கணும். சோ பிராக்டிக்கலா பார்க்க போனா ஒரு யூடியூப்க்கு வந்து 50 GB வீடியோ அப்லோட் பண்ணி அதுவும் அது ஸ்மூத்தா பிளே ஆகாம இருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு லூஸ் சிச்சுவேஷன் தான். இதனாலதான் கோடெக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஹார்ட்வேர் கோடெக்ஸ் இருக்கு, சாஃப்ட்வேர் கோடெக்ஸ் இருக்கு. ஹார்ட்வேர் கோடெக்ஸ்னா உதாரணத்துக்கு டிவியில லைவா காட்டுற ப்ரோக்ராம் எல்லாம் அப்படியே கேமரால இருந்து டிரெக்டா டிவிக்கு அனுப்பாம அதை வந்து ஒரு ஹார்ட்வேர்க்குள்ளால அனுப்பி அந்த வீடியோ வந்து என்கோட் பண்ணி ஃபைல் சைஸை குறைச்சி ஸ்மூத்தா லைவா பிளே ஆகணுன்றதுக்காக வந்து என்கோட் பண்ணி அனுப்புவாங்க. பட் நாங்க ஆன்லைன்ல பாக்குற இந்த கோடெக் டைப்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் கோடெக்ஸ். அதுல மேஜரா வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து லாஸ்லெஸ், மற்றது வந்து லாசி. லாஸ்லெஸ்னா வந்து இதுல வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கூட குறையாது, ஆனா சைஸ் வந்து நாங்க ஓரளவு குறைக்கலாம். சோ கம்ப்ரஸ் பண்ண பிறகு கூட இந்த லாஸ்லெஸ்ல வந்து சைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். அதே மாதிரி இதை பிளே பண்றதுக்கு வந்து ரொம்பவே கம்ப்யூட்டர் பவரும் தேவைப்படும். லாசி ஃபார்மட்ஸ்ல வந்து குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சா கூட சைஸ் வந்து ஒப்பிட்டு பார்க்குற நேரம் ரொம்பவே குறைவா இருக்கும். இதனாலதான் இப்பயும் இந்த லாசி கோடெக்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. அதுலயும் மூவிஸ்க்கும் டிவி ஷோஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமா பாவிக்கப்பட்டது வந்து H264 AVC, அதாவது அட்வான்ஸ் வீடியோ கோடெக். அப்படி இல்லாட்டி H265 HEVC, ஹை எஃபிஷியன்சி வீடியோ கோடெக். இல்ல H264 வந்து 2003 ரிலீஸ் ஆகி இப்ப வரைக்குமே இருக்கு. நாங்க இப்பயும் யூஸ் பண்ற நிறையவே மூவிஸ் எல்லாமே H264 யூஸ் பண்ணி தான் என்கோட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி H265 வந்து 2013 இருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இது வந்து H264 விட கொஞ்சம் அட்வான்ஸ்டானது. அதாவது H264 உள்ள ஒரு வீடியோவை அதே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதை விட குறைஞ்ச சைஸ்க்கு இதை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரொசஸ் வந்து கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ்டானது. பட் நான் பேசிக்கான அந்த விஷயத்த சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு 30 FPS வீடியோவில் வந்து ஒரே மாதிரி ஃப்ரேம்ஸ் நிறையா இருக்கலாம். அதாவது ஒரே சீனில் உள்ள ஒரே மாதிரி ஃப்ரேம்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா இந்த H265 என்னன்னா அந்த நிறையா ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 ஃப்ரேம்க்கு குறைச்சிரும். சப்போஸ் அடுத்தடுத்தா 3 ஃப்ரேம்ஸ் ஒரே மாதிரி இருக்குனா அதுல நடுவுல உள்ள ஃப்ரேம் மட்டும் வச்சுக்கிட்டு மத்த 2 ஃப்ரேம்ஸையும் வந்து டெலீட் பண்ணிரும். இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் டிராப் பண்றனால வந்து குவாலிட்டியை அதிகமா குறைச்சிக்கிறாம சைஸை வந்து நல்லாவே குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி இதுல மேக்ரோ பிளாக்ஸ் அப்படிங்கற ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதாவது பிக்சல்ஸை தனித்தனியா ஹேண்டில் பண்ணாம 16x16 பிக்சல்ஸ் ஒரு பிளாக்கா எடுத்து தான் இது வந்து என்கோட் பண்ணும். இந்த நேரம் சப்போஸ் ஒரு ஃப்ரேம்ல ஒரே மாதிரி நிறைய இடம் இருந்துச்சுனா, உதாரணத்துக்கு ஒருத்தரோட முகம் இருக்குனா அவரோட முகத்துல வந்து கண்ணு வந்து 2 இடத்துல இருக்கும், கண்ணு 2 ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த வந்து இது வந்து ஒரு கண்ணை மட்டும் தான் என்கோட் பண்ணும், மத்த கண்ணை வந்து என்கோட் பண்ணது அப்படியே டிராப் பண்ணிரும். பட் அந்த மெமரியை வந்து வீடியோல சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இதை வந்து நாங்க டிவியில போட்டு பாக்குற நேரம் அந்த என்கோட் பண்ண ஒரு கண்ணையே மத்த இடத்துலயே வந்து காப்பி பண்ணிரும். சோ இது வந்து ஆரம்பத்துல வந்து ரொம்பவே லோ குவாலிட்டியா தான் இருந்துச்சு. இந்த மெமரி எல்லாமே வந்து சரியா வர்க் பண்ணல. பட் ஓவர் டைம் இப்ப 6 வருஷமா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி இப்ப வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம இந்த என்கோடிங் வந்து நல்லாவே வர்க் பண்ணுது. பட் இப்பயும் நிறைய எல்இடி டிவிஸ்க்கு H265 வீடியோஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. அது காரணம் அந்த குறிப்பிட்ட கோடெக் வந்து அந்த டிவியில இல்லாத முடியல. சரியா ஒரு மாசத்துக்கு முதல்ல, அதாவது இந்த வருஷம் July 6 வந்து புதுசா H266 அப்படின்ற ஒரு கோடெக் ஃபார்மட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்கதை அறிவிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி 4K and 8K வீடியோஸை டார்கெட் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் நெட்ஃபிளிக்ஸும் அவங்களோட ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்ல இந்த கோடெக்ஸை யூஸ் பண்ண தயாராகிறதா சொல்றாங்க. சப்போஸ் அவங்க அப்படி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1 GB செலவழிச்சு பார்க்குற ஒரு H265 4K வீடியோவை H266 வந்து மேக்சிமம் 600 MB மட்டுமே யூஸ் பண்ணி பார்க்கக்கூடியதா இருக்கும்.
பட் இது நம்ம கைக்கு எப்போ வருமோ தெரியாது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு எங்கேயாச்சும் படம் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா, படமோ வீடியோவோ, ஒரே ஃபைல் சைஸில் H.264 AVC இல்லாட்டி H.265 HEVCன்னு ரெண்டு ஃபைல்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக H.265 டவுன்லோட் பண்ணுங்கள். அது தான் ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருக்கும். பட் டிவிக்கு நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்கன்னா உங்கள் டிவிக்கு அது வந்து சப்போர்ட் ஆகுமான்றதை ஷுவர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளஸ் போனஸாக ஒரு விஷயம், MP4, AVI, MKV இதெல்லாமே வந்து ஃபைல் கண்டெய்னர்ஸ். அதாவது இதுக்குள்ளே வந்து என்கோட் பண்ண ஒரு வீடியோ ஃபைல், அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஆடியோ ஃபைல், சில வேளை சப் டைட்டில்ஸ், இந்த நேவிகேஷன் மெனுஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த ஒரு பேக் தான் இந்த MP4 AVI அதுன்றது. பட் சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா MP3 வந்து ஒரு கோடெக்காகவும் இருக்கு, ஒரு கண்டெய்னராகவும் இருக்கு. அதே மாதிரி JPEG வந்து ஒரு கோடெக்கும் இருக்கு, கண்டெய்னரும் இருக்கு. அது காரணம் என்னன்னா, MP3ன்ற ஒரு கண்டெய்னர்ல வந்து ஒரே ஒரு ஃபைலை தான் போட முடியும். அதனால அது ரெண்டுக்குமே வந்து ஒரே பேரை வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் JPEG-உம். ஸோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. கோடெக்ன்றது வேற, இந்த ஃபைல் கண்டெய்னர் அப்படின்றது வேற. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.